அனைவருக்கும் இனிய வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்றைக்கி மார்னிங் வந்து ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணி சொல்லியிருந்தோம். அந்த வகையில் நம்ம எம்டிஎஸ் சிக்னலில் எந்த இடத்துல நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு, செல் சிக்னல் கிடச்சிருக்கா, பை சிக்னல் கிடச்சிருக்கா, பேங்க் நிஃப்டி, நிஃப்டி, கூடாயில், நேச்சுரல் கேஸ், இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக்கும் சரி கரன்சி எல்லாத்துக்குமே ஸ்ட்ராட்டஜி ஒன்று தான், சரிங்களா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சப்போர்ட்டிங் டூல் மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி டைம் வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறது, எப்போ எக்ஸிட் ஆகிறது அப்படிங்கிறது தெரியல. ரெண்டாவது ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிட்டு ரெக்கவர் ஆகுதுன்னா அப்போ அந்த ஸ்டாப் லாஸ் எந்த இடத்துல வைக்கணுன்றது தெரியறதில்ல. இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபீஸ்ஃபுல்லாக டெய்லியுமே ஒரு 3 to 5 thousand எடுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும், என்ட்ரி எடுக்கிறோம், ஃபீஸ்ஃபுல்லான ப்ராஃபிட் புக் பண்ணிடலாம். மினிமம் 1000-2000 மேலே டெய்லியுமே ஒரு ப்ராப்பரான ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும். சரி, இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியை நம்ம செக் பண்ணிடலாம். நிஃப்டியை பொறுத்தளவுக்கு மார்னிங் வந்து செல் சான்ஸு கிடச்சிருக்கு, அதாவது செல் சிக்னல் 17742 கிட்ட. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா செல்லிங் வந்து பார்த்திங்கன்னா மீடியமாக இருக்குது. ரெண்டாவது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இடையில வந்து ஒரு பையிங் வால்யூம் வந்து செல்லிங் வால்யூம் நடந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல செல் பண்ணாமான்னா இன்றைக்கி வந்து எக்ஸ்பிரி டயத்தில் நம்ம எடுக்கிற ரிஸ்கே வந்து பார்த்திங்கன்னா 5000 மட்டும்தான் ரிஸ்க் எடுக்க சொல்லியிருக்கான். இப்போ இந்த இடத்துல மீடியம் அப்படிங்கிறதுல நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங் அப்படின்னு வந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக என்ட்ரி எடுத்துக்கலாம், அது செல்லுக்கு ஒரு வாய்ப்பு. அதே இடத்துல இப்போ மார்னிங் கூட நம்ம தெளிவாகவே சொல்லியிருந்தோம், ட்ரெண்ட் வந்து பொறுத்தளவுக்கு 17500 கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா தான் நல்ல ஒரு செல், அதுக்கடையில் நீங்கள் செல் சான்ஸ் எடுத்திங்கன்னா மினிமம் ப்ராஃபிட்டில் வெளியில் வந்துடணும். இது நிஃப்டியோட கண்டிஷன். ஒருவேளை பை சான்ஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 17800 மேலே போச்சுன்னா நீங்கள் தாராளமான ஒரு பை சான்ஸ் எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி. இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு எப்படி சார் கண்டிஷன் இருக்குது அப்படிங்கிற விஷயத்துக்கு வருவோம். இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு செல் கன்ஃபார்ம் ஆயிருக்கு, எவ்வளோ இல்லை 41550 நம்மளோட கண்டிஷன் பிரகாரம் 41400 கீழே செல் சான்ஸ் நம்ம சொல்லியிருந்தோம். இரண்டாலுமே செல் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த இடத்துல அதே மாதிரி செல்லிங் வந்து மீடியமாக இருக்குது. அதே இடத்துல இங்கே செல்லிங் வால்யூம் வந்திருக்கானா, செல்லிங் வால்யூம் வரல. நம்மளோட கண்டிஷன் மூணு இண்டிகேட்டருமே ADX, பியூர் பாயிண்ட், சூப்பர் டென் மூணுமே கண்டிஷன் வந்தால் மட்டும்தான் நம்ம செல் பண்ணணும், இல்லை அப்படின்னா ஜஸ்ட் வாட்ச், சரிங்களா? அப்போ இது வரைக்கும் நம்ம என்ட்ரி எடுத்திருக்கோமா, இல்லை. வாய்ப்புகள் கிடச்சிருக்கா, இல்லை. அப்போ இந்த மாதிரி நம்ம வந்து ரிஸ்க் ட்ரேடிங்லேருந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். அப்போ 100% வாய்ப்புகள் கிடைக்கிறப்ப நம்ம ஒரு தாராளமாக என்ட்ரி எடுத்துக்கலாம், சரிங்களா? சரி, அதுக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ். இப்போ நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு பை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 222 மேலே நம்ம நல்ல ஒரு பை சான்ஸும் சொல்லியிருக்கோம், சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம பை பண்ணலாமா, தாராளமாக பண்ணலாம், தவறு இல்லை. அதே டயத்தில் உங்களுக்கு வந்து ரேஞ்ச் போன் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகும். இப்போ இந்த இடத்துல மார்னிங் வந்து பை சான்ஸ் கிடச்சிது, இந்த இடத்துல செல் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. நம்மளோட கண்டிஷன் பிரகாரம் 208 கீழே செல் சான்ஸும் 222 மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா அன்லிமிட் டார்கெட், வெயிட் பண்ணி நம்ம புக் பண்ணலாம். அதுக்கடையில் தான் ரேஞ்ச் போனில் நீங்கள் ட்ரேடிங் பண்ண வேணாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செல் சிம்பிள் இருக்குது, இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த இந்த இடத்துல நம்மளுக்கு செல்லிங் வால்யூம் இருக்கா, இல்லை. அப்போ செல்லிங் வால்யூம் வேணும். அப்போ 208 கீழே போனால் தான் உங்களுக்கு செல்லிங் வால்யூம் கன்ஃபார்ம் ஆகும். அப்போ இந்த இடத்துல நம்ம அவாய்ட் பண்ண வேண்டியிருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கூடாயில். அப்போ கூடாயில் பொறுத்தளவுக்கு நேற்றுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 6360 கீழே நம்ம செல் சான்ஸுங்கிறது நம்ம சொல்கிற கண்டிஷன், சரிங்களா? சரி, இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சார், இப்போ மீடியம் பை, அதாவது பை சிம்பிள் வந்திருக்கு, ஓகே, மீடியம் பை, இந்த இடத்துல உங்களுக்கு வந்து பையிங் வால்யூம் இருக்குது. அப்போ இந்த இடத்துல பை பண்ணலாமானா, இந்த இடத்துல மீடியம் பையில் இருக்கிறது ஸ்ட்ராங் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக பை பண்ணிக்கலாம், மினிமம் ப்ராஃபிட்டில் வெளியில் வந்துடணும். ஏன்னா ட்ரெண்டை பொறுத்தளவுக்கு செல்லில் இருக்குது, மந்த்லி பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே வந்தனால. அப்போ மினிமம் டார்கெட் ஒரு 20-40 பாயிண்ட் வரைக்கும் கிடைக்கும். அப்போ மினிமம் ப்ராஃபிட்டில் புக் பண்ணிடலாம். அப்போ நம்ம சொன்ன கண்டிஷன் கரெக்டாக வருது. இப்போ செல்லுக்கு செல்லு கன்ஃபார்ம் ஆகுதா, நீங்கள் வெயிட் பண்ணி புக் பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளோ இன்றைக்கி செல் சான்ஸ் சொல்லியிருக்கோம், 6280-85 கீழே பிரேக் அவுட் ஆகிறப்ப செல் சான்ஸ் இப்போ பையில் இருக்குது. இப்போ செல் கன்ஃபார்ம் ஆகிறப்ப தாராளமாக என்ட்ரி எடுத்துக்கலாம். இதே மாதிரி தான் இப்போ எந்த ஸ்டாக்காக இருந்தாலுமே, இப்போ எனி ஸ்டாக்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசோக் லைலாண்ட் எடுப்போம். அசோக் லைலாண்டை பொறுத்தளவுக்கு நம்ம இந்த இடத்துல பை பண்ணலாமா செல் பண்ணலாமாங்கிறத நம்மளே கன்ஃபார்ம் பண்ணிடலாம், சரிங்களா? இப்போ என்னன்றதை எல்லாத்துக்குமே ஸ்ட்ராட்டஜி ஒன்று தான். சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது சிக்னல் இந்த மாதிரி நம்மளுக்கு கேன்சல் ஆகிறப்ப நம்ம ஆட்டோமேட்டிக் நம்மளோட சிக்னல் நம்ம பை பண்ணிக்கலாம், சரிங்களா? சாரி, நெட்டு ப்ராப்ளம் அப்படின்னாலும் நம்மளுக்கு டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. சரி, இப்போ நான் 146 நம்ம செல் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஃபஸ்ட்டு டார்கெட் அச்சீவ் விடும், செகண்ட் டார்கெட் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இங்கே செல்லிங் வால்யூம் இங்கே வந்து ஸ்ட்ராங், அப்போ தாராளமாக செல் சான்ஸ் எடுத்துக்கலாம், சரிங்களா? இது எந்த ஸ்டாக்காக இருந்தாலும், எந்த வந்து நீங்கள் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்காக இருந்தாலும் எல்லாத்துக்குமே சார்ட் ஒன்று தான். நம்ம எப்படி நம்ம வியூ பண்ணுறோம், எப்போ எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணுங்கிறது நம்மளுக்கு தெளிவாகவே தெரியணும். அதுதான் நம்ம வந்து ஒரு மூணு சிக்னல் வச்சு, மூணு இண்டிகேட்டர் வச்சு நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மீண்டும் ஈவினிங் வந்து நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.